साई नमो नमः। ஓம் சாயிரம். சாயி உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கம். வாழ்க வளமுடன் நேர்மையாக நம்பிக்கையும் பொறுமையையும் கை கொள்வோம். இந்த காணொளி பதிவில் ஸ்ரீ சாயி சச்சிரதம் எழுதப்பட்ட நோக்கமும் அதன் பின்னணியும் குறித்து சிறு நேரம் சிந்திப்போம். நமக்கெல்லாம் தெரியும், ஸ்ரீ சாயி சச்சிரதத்தை ஹேமந்த் பந்த் நமக்கு வழங்கியிருக்காங்கன்னு. ஹேமந்த் பந்த் யார், அவருக்கு எப்பொழுது ஸ்ரீ சாயி சச்சிரதத்தை தொகுக்கணுங்கிற சிந்தனை வந்தது, அது குறித்து பார்ப்போம். 1910 வாக்கில் ஹேமந்த் பந்த் ஷீரடிக்கு முதல் முறையாக வராங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் துவாரகைக்கு போகும்போது பாபா கோதுமை அறுத்து கொண்டு இருந்தாங்க. அந்த கோதுமை மாவை காலரை விரட்டுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹேமந்த் பந்துக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் வருது, நம்ம ஏன் ஸ்ரீ சாய்பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு தூக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பு வந்ததையும் அதை அவர்கிட்ட நேரடியாக கேட்குறதுக்கு அச்சப்படுறாங்க. நாம் எப்படி சாய்கிட்ட போய் நேரடியாக இதை பற்றி கேட்குறது அப்படிங்கிற யோசனையோட சாமாவுடைய உதவியை நாடுறாங்க. சாமா ஹேமந்த் பந்துக்காக சாய்கிட்ட பேசுகிறாங்க. அண்ணா சாஹேப் வந்து உங்களுடைய வரலாறை தொகுன்னு நினைக்கிறாரு, நீங்கள் அதுக்கு அனுமதியும் ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னா அந்த வேலை சிறப்பாக நடைபெறும்னு நினைக்கிறாரு. உங்களுடைய அனுமதியும் ஆசீர்வாதம் வழங்கல் சாயின்ட்டு சாமா வந்து பாபாவிட்ட சொன்னதையும் பாபா மகிழ்வோடு ஹேமந்தனுடைய சிரசில் தன் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறாங்க. உன் அகங்காரத்தை, உன் தன்முனைப்பை, நான் தான் எழுதுகிறேங்கிற நினைப்பெல்லாம் கலைந்துட்டு முழுமனதோடு என்னை சரணாகதி அடைந்து நீ எழுது, உன் கூடவே இருந்து இந்த சச்சரத்தை நான் எழுத வைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை வரலாறை நானே உனக்கு சொல்லி எழுத வைக்கிறேன்னு ஆசீர்வாதம் பண்ணி நம்ம கைகளில் சச்சரத்தை இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, சரியான நபர்கிட்ட தான் தன் வாழ்க்கை வரலாறை தூக்கிறதுக்கு சாய் கொடுத்துருக்காங்க. இப்போதான் நம்ம புரிந்து கொள்ளலாம், மகான்கள் எப்பயுமே தங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு சரியான நபர்களை கொண்டு அவர்களிடம் இந்த பணியை ஒப்படைத்து அவர்கள் மூலமே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எழுதுவாங்க. ஹேமந்திரிய பந்துங்கிற ஒரு யாதவ மந்திரி இருந்தாங்க. அவங்க பெரிய விஷயம் தெரிஞ்சவங்க, மராத்தி இலக்கியத்தில் பெரிய பண்டிதர். சதுவர்க்க சித்தாமணிங்கிற ஒரு நூலை இயக்கிட்டிருக்காங்க. மராத்தி சுருக்கெழுத்தின் அவர் தான் உருவாக்கினவர். இப்படி மராத்தி மொழியில் பெரும் பங்காற்றியவர் ஹேமந்திரிய பந்த். அதை ஒட்டி தான் ரகுநாத் தபோல்கருக்கு ஹேமந்த் பந்துங்கிற திருநாமத்தை சாயி கொடுக்குறாங்க. ஹேமந்த் பந்தும் மராத்தி இலக்கியத்தில் தேர்ச்சியுடையவர், கவி புனையக்கூடிய ஆற்றல் உள்ளவர். கருப்பாக மராத்தியில் இருக்கிற பக்தி இலக்கியங்களில் ஆழ்ந்த புலமை உள்ளவர். ஹேமந்த் பந்த் பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம யோசித்து பார்த்தோம்னா பிரமிப்பாக இருக்குது. தன்னை முன்னிறுத்தாமல் ஒரு புத்தகத்தை எழுதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. எப்படி இருந்தால் நம்ம சொந்த கருத்துக்களெல்லாம் அது வந்து சேர்ந்துடும். ஆனால் எங்கேயுமே தன்னை பற்றிய ஒரு சுய தம்பட்டமோ தன்னை பற்றி எதுவும் கூறாமல் மிக அற்புதமாக மிகச்சரியாக ஒரு வாழ்க்கை வரலாறு, குறிப்பாக ஒரு மகானுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணத்தை ஹேமந்த் பந்த் கொடுத்துருக்குறாங்க. அவர்கிட்ட இருக்கிற அந்த பணிவு, சாயி மேலே இருக்கிற அந்த பேரன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை, இதெல்லாம் நமக்கு பிரமிப்பு கொடுக்குது. நீங்கள் அந்த சச்சரியத்தை வாச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தெரியும், எங்கேயுமே அவருடைய குறுக்கீடு இருக்காது. ஒரு ஒரு ஃப்ளோவில் அது பாட்டு எழுதிக்கிட்டே போவார். 1910 இருந்து அவரோட குறிப்புகள் எடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட பாபாவோட மகாசமாதிக்கு பின்னாடி தான்
குறிப்பாக ஹேமந்த் மந்தும் இறந்துறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்க காலத்துக்கு பிறகு தான் இந்த நம்ம ஸ்ரீ சாய் சாஸ்திரம் பதிப்பிக்கப்படுது. அந்த ஒளிவு ஒளிவம் அப்படிங்கிற ஒரு செயல் வடிவத்தில் தான் சச்சரித்திரம் அவங்க எழுதியிருப்பாங்க. நம்ம படிக்கிறது உரைநடை படிக்கிறோம். மராத்தியில் ஒளிவு நடையில்ங்கிற அந்த நம்ம சிந்து யாப்பு கவிதைகள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதே போல் ஒரு கவிதை படிமம் அது. ஓசனையும் மிக்கது. நம்ம நீங்கள் மராத்தியில் சச்சரிதம் பாராயணமன்றதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அப்படியே அந்த சொல்ல 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 நம்ம கேட்க 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 அவ்வளோ பேரானந்தமாக இருக்கும். அந்த ஓசை நயம் மிகுந்த அந்த கவிதை வடிவம் அது. அதில் தான் ஹேமந்த் எழுதியிருக்கிறாங்க. 53 அத்தியாயங்கள் மிக விருந்து எழுதியிருக்கிறாங்க. நம்ம அதோட சுருக்கப்பட்ட பதிப்பை தான் நம்ம பாராயணத்தை வைத்திருக்கோம். நமக்கு இதே போதும். அதனால் இந்த பாராயணத்தை நம்ம தொடர்ச்சியாக செய்வோம். சாயிங்கிற அந்த பிரம்மாண்டத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஸ்ரீ சாய் சஸ்திரம் நமக்கு உதவும். அதனால் சரியான நபர்கிட்ட தான் சாயி தன் வாழ்க்கை வரலாறு எழுத கொடுத்தாங்க. இது பின்னணி நம்ம பார்த்தோம்னா ஞானேஸ்வர மகாராஜ்கிட்டருந்து நாமத்தேவர்கிட்டருந்து இந்த பக்தி இலக்கியம் மராத்தியில் தொடருது. வர்காரின்னு சொல்லுவாங்க. ஒருவிடம் ஒரு முறை பண்டையபுரத்திற்கு யாத்திரை செல்வாங்க. அப்போ யாத்திரை செல்லும்போது பாடல்களை பாடியபடி பாராயணம் செய்தபடி அவங்க செல்வாங்க. ஞானேஸ்வர் மகாராஜ் பகவத்கீதையை ஞானேஸ்வரி அப்படிங்கிற தலைப்பில் மக்கள் மொழியில் எழுதி மராத்தி இலக்கியத்திற்கு பெரும் பலம் சேர்த்தவங்க. அதே மாதிரி நாமத்தேவரும் பல பாடல்களை புனைந்தவங்க. துக்காராம் சுவாமிகளும் பல பாடல்களை புகழ்ந்தவங்க. இந்த வர்காரிங்கிற பக்தி இயக்கம் ஞானத்தேவர் நாமத்தேவர் துக்காராம் இப்படி தலைமுறை தலைமுறையாக மராத்தி இலக்கியத்தில் தொடர்ச்சி நீட்சியாக தான் ஹேமந்தந்தை பார்க்கணும். நம்ம இந்த பாராயணங்கிறது பாரத தேசம் முழுவதும் இருந்திருக்கு. குறிப்பாக மகான்களுடைய வாழ்க்கை வரலாறை எழுதுவதும் அதை பாராயணம் செய்வதும் எல்லா மொழிகளிலையும் இருந்திருக்கு. நம்ம தமிழில் கூட சேக்கிழார் புராணம் பெரிய புராணங்கிற புத்தகத்தில் நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுடைய பாராயணம் செய்யும் மரபு நம்மகிட்ட இருக்குது. இப்படி எல்லா மொழிகளையும் கன்னடத்தில் தெலுங்கில் குஜராத்தில் வங்காளியில் இப்படி எல்லா மொழிகளிலையும் மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு தொகுப்பது என்பது ஒரு பழக்கமாகவே நம்மகிட்ட இருந்திருக்கு. இதில் மராத்தியில் இது கூடுதலோட சிரத்தையோடய செஞ்சுருக்காங்க. கவி மகிபதிங்கிறவங்க 1016 நூற்றாண்டில் கவி மதிபகுதிங்கிறவங்க அங்கிருக்கு முன்னாடி இருக்கிற ஞானேஸ்வரிலிருந்து துவங்கி மகான்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பக்த விஜயம் சந்த விஜயங்கிற தொகுப்பில் ஒரு 3 தொகுப்பாக கொண்டாந்துருக்காங்க. 18 நூற்றாண்டில் தாஸ்குல் மகாராஜ் நவீன ஞானியர்களை பற்றியான தொகுப்பெல்லாம் கொண்டாந்துருக்காங்க. அப்போ அந்த நவீன ஞானியர் பற்றி தொகுப்புங்கும்போது அதில் சாயியுடைய வாழ்க்கை வரலாறையும் தாஸ்குல் மகாராஜ் தொகுத்துருக்குறாங்க. இப்படி சாயி சஸ்திரம் எழுதுறதுக்கு முன்னாடியே அதற்கான பின்புலம் பாரம்பரியம் மராத்தியில் வலுவாக தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. மகான்களை வாழ்க்கை வரலாறு தொகுப்பதும் அதை பாராயணம் செய்வதும் அதை கொண்டாடுவதும் அந்த பாரம்பரிய நிகழ்ச்சி தான் ஸ்ரீ சாய் சஸ்திரம் ஹேமந்த் மூலமா ஸ்ரீ சாய் எழுதி வச்சுருக்காங்க. சாய் சஸ்திரம் வர்றதுக்கு முன்னாலேயே சாயை பற்றியான சிறு சிறு நூல்களெல்லாம் இருந்திருக்கு. குறிப்பாக தாஸ்கண மகராஜ் நவீன ஞானியர்களை பற்றியான ஒரு தொகுப்பில் சாயை பற்றி எழுதியிருக்காங்க. ரகுநாத் டெண்டுல்கர் அவங்க திருமதி ரகுநாத் டெண்டுல்கர் அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாயுடைய அற்புதங்களை எல்லாம் லீலைகள் எல்லாம் தொகுத்து ஒரு சிறு புத்தகமாக போட்டிருக்காங்க. அமிர்தாஸ் பவானி மேத்தாங்கிறவங்க
சீரடி சேர்ந்தவங்க அவங்க குஜராத்தில் குஜராத் மொழியில் பாபடுவால் கதை தொகுத்துருக்காங்க. சின்ன சின்ன புத்தகங்களும் நிறையா சாகிப்பத்திய இப்போ இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தான் ஹேமந்த் மந்த் சாயுடைய முழு வாழ்க்கை வரலாறு நம்ம தொகுத்தான் என்னங்கிற சிந்தனை இந்த சச்சரித்தில் வர முதல் அத்தியாயத்தில் வர இந்த கோதுமை மாவு இருக்க நிகழ்ச்சியில் போது தான் அவருக்கு தோன்றியிருக்கு. அதை தான் சாய் ஆசீர்வாதம் பண்ணி நமக்கெல்லாம் ஒரு பெரும் பொக்கிசத்தை கொடுத்துருக்குறாங்க. நாம் இந்த சச்சரித்தை நம் வாழ்க்கையில் பாராயணம் செய்து எல்லா வளங்களையும் நம்ம பெறணும். மீண்டும் மீண்டும் நாம் ஏன் சச்சரித்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா, சச்சரித்தோட முக்கியத்துவத்தை குறித்து ஏன் பேசிக்கிட்டே இருக்கோம்னா, நாம் அனைவரும் நம் இல்லங்கள் தோறும் ஸ்ரீ சாய் சச்சரித்தம் பாராயணம் செய்யப்பட வேண்டும். அது ஒரு வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நம்ம வந்து திரும்ப 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 சச்சரித்தம் பல காணொலிகளில் இந்த தொடர்ச்சியாக ஸ்ரீ சாய் சச்சரித்தம் குறித்த ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவை நம்ம செய்து கொண்டே வருகிறோம். வாருங்கள், சாய் பக்தியால் இணைவோம், சாய் உறவுகளாய் மலர்வோம். ஜெய் சாய்ராம். இதுவரை நமது சாய்பாபாட்டோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சாய் பந்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்ய அன்போடு வேண்டுகிறோம். இந்த காணொலியை நமது சாய் சொந்தங்களுக்கு சேர்த்துவிட கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தும்படியும் கேட்டுக்கொள்கிறோம்.